Hi friends, welcome back to Watch Now. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டான மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 1/4 கிலோ மட்டனை ஆட் பண்ணிரலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ml தண்ணி சேர்த்து லைட்டா mix பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசிலுக்கு நாம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்றதுக்கு dry roast பண்ணனும். அதுக்கு மல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு வந்து 1 ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் உங்க டேஸ்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பானை ஹீட் பண்ணி 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிரலாம். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் சுக்கா ரொம்ப டேஸ்டா வரும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. லைட் கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு பச்சை மிளகாயை கீறிக்கோங்க. கொஞ்சம் கருகப்பிள்ளையும் சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிருச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிடலாம். அதில் இருக்க தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வத்துனதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா தண்ணிலாம் நல்லா வத்தி எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், லாஸ்டாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோன்னா சுவையான மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.